வணக்கம். வைகர சிந்தனையில் இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னா, இந்த சில பேர் சொல்கிறாங்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலங்க, சந்தர்ப்பம் கிடச்சுன்னா நான் பிரமாதமான ஆளாக வந்திருப்பேன் அப்படின்னு. சந்தர்ப்பம் கிடைக்குமா? ஒரு வார்த்தை கேட்குறோம். சந்தர்ப்பத்தை பற்றி நாம் சிந்தித்து கொண்டே இருந்தால்தான் சந்தர்ப்பம் நம்மை நோக்கி வரும். இன்னும் அழகாக சொல்லுவாங்க, சில நேரங்களில் நம்ம வீட்டு கதவை சந்தர்ப்பம் தட்டுற போது அது நல்ல சந்தர்ப்பமானு கூட தெரியாமல் உள்ளே தூங்கிட்டு இருப்போமா. ஒருத்தன் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தான், அப்போ ரெண்டு தடவை கதவு தட்ட சத்தம் கெட்டுது. யாரது அப்படின்னா, நான் தான் சந்தர்ப்பம் அப்படின்னா அந்த வார்த்தை வந்துச்சு. இருக்காது அப்படின்னா ஏன் அப்படின்னு வெளியிலேருந்து குரல் கேட்டது. ஒருவன் வீட்டு கதவை சந்தர்ப்பம் ரெண்டு முறை தட்டாது அப்படின்னா, எவ்வளோ ஆச்சரியமான வார்த்தை பாருங்கள். இப்போ நீங்கள் சொல்கிற பல பேரை கேட்டு பாருங்கள், அன்றைக்கு மட்டுங்க அவரை நான் சந்திக்கலன்னு வச்சுங்களேன், என் வாழ்க்கையே மாறி இருக்காருங்க அப்படிங்கிறான் இல்லையா. அந்த சந்திப்புக்கான நேரம் அதுதான் அந்த அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்குது. ஆனால் அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். பேரறிஞரன்னா ஒரே நாள் இரவில் எழுதின ஒரு நாடகத்துக்கு பேர் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஓர் இரவுன்னு ஒரு நாடகம், 300 பக்கங்களை கொண்ட நாடகம், படமாக வந்தது, நாடகமாக போடப்பட்டது. சரி, 300 பக்கத்தையும் அவர் வந்து ஒரு நாளில் எழுதியிருப்பார். இதுவரை யோசிச்சது 10 வருஷமாக அது யோசிச்சிருப்பார். யோசித்த விஷயத்தை வடிவம் கொடுக்கறதுக்கான நாள் அது. இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் தாங்க முன்னுக்கு வருவாங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நம்முடைய இந்திய வரலாற்றில் நோபல் பரிசு பெற்றவர்கள் அப்படின்னா, தாகூர் நோபல் பரிசு பெற்றார் இலக்கியத்துக்காக. இயற்பியலுக்காக நோபல் பரிசு பெற்றவர் சர் சி வி ராமன். அந்த சர் சி வி ராமனை பற்றி சொல்கிறபோது, வெங்கட்ராமன் அவர் பேர், சருங்கிறது அவர் கிடைச்ச பட்டம். இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தவர். படித்து முடித்த உடனே இவருக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கலைங்க. என்ன பண்ணார் தெரியுங்களா, கல்கத்தாவில் போய் ஒரு சாதாரண கம்பெனியில் எழுத்தாளர் இருந்தார். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, அந்த டிராம் வண்டின்னு ஒன்று உண்டு. டிராம்ங்கிறது ரயிலுக்கு மாதிரி ரோட்டில் போகக்கூடியது, மெதுவாக போகும். நீங்கள் இந்த மதராசப்பட்டினம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஆரியாவும் எம்இ ஜாக்ஷனும் உட்காந்து போகிற மாதிரி ஒரு பழைய வண்டி இருக்கும். அது சென்னையில் ஓடிச்சு முந்தி. இப்போ நான் சுவிட்சர்லாந்து போயிருந்த போது சூரிஜி நகரத்தில், அதாவது ரயில் வண்டி பூச்சி மாதிரி சொல்லும் பாருங்கள், அது மாதிரி போயிட்டு போயிட்டுருக்குது. இந்த டிராம் வண்டியில் ஏறி போயிட்டு இருந்திருக்காரு. அது மெதுவாக போகும், நம்ம இறங்கி ஏறி டீ குடிச்சு கூட ஏறிக்கலாம், ரொம்ப குறைச்ச கட்டணம். அப்படி அவர் போயிட்டுருக்கப்ப அந்த கல்கத்தா பல்கலைக்கழகத்தினுடைய வெளி போர்டில் ஒரு செய்தியை பார்த்துருக்கார். அதாவது, இன்று கடைசி நாள், லண்டனில் போய் படிக்கிறதுக்கான விண்ணப்ப படிவங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் போட்டிருந்ததை பார்த்துருக்காருங்க. உடனே என்ன பண்ணியிருக்காரு, ஓடுற ரயிலிருந்து வேகமாக குதிச்சு இறங்கி அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஓடி இருந்த பணத்தை எடுத்து அந்த அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்லப் பண்ணி உடனடியாக இது பண்ணி லண்டனில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பை பெறாருங்க. பிறகு அவர் வந்து ஒளி விலகல்ங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சார். பிப்ரவரி 28 சயின்ஸ் டே நம்ம இந்தியாவில் கொண்டாடுறோம். அந்த சயின்ஸ் டே வந்து அவர் கண்டுபிடிச்ச அந்த ஒளி விலகல் தேதிக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இத்தனை விஷயமும் நோபல் பரிசு அவர் கிடைச்சதுக்கெலாம் காரணம் என்ன, அந்த ரயிலில் போயிட்டு இருந்தப்போ பாப்கார்ன் தின்னுக்கிட்டோ வெளியே எட்டி பார்த்துக்கிட்டோ தூங்கிக்கிட்டோ போகிறத காட்டிலும் சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கிட்டே உட்கார்ந்துருந்தோம்னு சொன்னால் ஒரு சிறு துரும்பு கூட பெரிய ஆச்சரியங்களை விளைவிக்கும். ஆக எந்த சந்தர்ப்பம் வந்து விட்டாலும் விடாதீர்கள். ஏனென்றால் நமக்கு வாழ்க்கையில் எப்போதாவது தான் இப்பட்டப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும், அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல பல செய்திகளை நாளும் கேட்கலாம், அரிய பல செய்திகளை அன்றாடம் கேட்கலாம்.